ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தி ட்ரெண்டிங் தமிழ் கோபி ஹலோ டிடி ஜிஸ் ட்ரெண்டிங் தமிழ் கோபி சேனலில் டிஎன்ஜிஏ 2022 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தமாக நிறைய வீடியோக்கள் போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே ஜென்ரல் ரேங்க் எனக்கு இவ்வளோ தான் இருக்குது, எந்த காலேஜும் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் அடிக்கடி என்கிட்ட அந்த கொஸ்டினை கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் அதுக்கு வந்து ஒரு உண்மையாக நீங்கள் எல்லாருமே உங்களோட மொபைலை பார்த்து உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு மொத சொல்கிறேன், உங்கள் கையில் எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா 2022 இபுக்லெட்டு நீங்கள் எல்லாருமே வச்சுருக்கீங்க. ஒரு காலேஜில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இருக்குது, உங்கள் மொபைலில் இருக்குது இபுக்லெட். கண்டிப்பாக எந்த காலேஜில் என்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஓகேவா? அதுக்கடுத்து நல்ல காலேஜ், அந்த இபுக்லெட்டில் நல்ல காலேஜ் எது அப்படிங்கிறத இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள். நல்ல காலேஜ் எதுங்கிறத ஒரே நிமிஷத்தில் சொல்லிடுவேன், நீங்கள் அதானா போய் பார்க்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அட்டானமஸ் காலேஜ் எது, அட்டானமஸ் காலேஜ் எது எது ரொம்ப அருமையான காலேஜ், அட்டானமஸ் காலேஜ் எல்லாமே நல்ல காலேஜ் தான். அட்டானமஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அட்டானமஸ்ங்கிறது அஃபிலியேட்டடுக்கும் அட்டானமஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் காலேஜுங்கும் போது அவங்களே வந்து எக்ஸாம் வைப்பாங்க. மொத்தமாக 500 காலேஜ், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 431 காலேஜ் இருக்குன்னா அதில் 75 காலேஜ் மட்டும்தான் அட்டானமஸாக இருக்குது. இந்த வருடமும் அந்த 75 காலேஜ் தான் அட்டானமஸாக இருக்குது, எதுவுமே புதுசாக மாறலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த 75 காலேஜுமே அவங்க காலேஜுக்குள்ளேயே எக்ஸாம் வச்சு காலேஜுக்குள்ளேயே திருத்தி காலேஜுக்குள்ளேயே எல்லாமே பண்ணிக்கிறாங்க. ஸோ புது புது அப்டேட்டு, ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் என்னென்ன அப்டேட் கொடுக்க முடியுமோ அவங்களே அந்த காலேஜில் புதுசாக என்னென்ன சப்ஜெக்ட் ஓரியண்டலாக வந்திருக்கோ அதெல்லாம் அந்த காலேஜில் நடத்துவாங்க. இது அட்டானமஸ் காலேஜில் நல்ல ஒரு ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அட்டானமஸ் காலேஜ் நீங்கள் போய் கண்டிப்பாக படிக்கலாம். ஏன்னா அட்டானமஸ் காலேஜுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருடமாக அந்த காலேஜ் அங்கே இருக்கும். அதனால தான் அவங்க வந்து அந்த அட்டானமஸ்ங்கிற ஒரு அங்கீகாரத்தையே அங்கே கொடுத்துருப்பாங்க. இனிமேல் என்னங்க, அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து நாங்கள் திருத்தாமல் நாங்களே இப்போ நாங்களே எக்ஸாம் வச்சுக்கிறோம், நாங்களே எல்லாமே பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத யூஜிசி வந்து அந்த அங்கே வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குது எல்லாமே, அங்கே எப்படி இருக்குது அந்த காலேஜில், அங்கே இருக்கக்கூடிய லேப் எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அட்டானமஸ்ங்கிறதே கொடுப்பாங்க. இந்த அட்டானமஸ் காலேஜ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணுமா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த இதில் 75 காலேஜ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 75 அட்டானமஸ் காலேஜை நான் போட்டிருக்கேன். மறுபடியும் நீங்கள் போய் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை தர்றேன், ஓகேவா? இதுதான் அட்டானமஸ் காலேஜோட அந்த தம்ப்நெயிலு, இந்த லிங்க்கும் கீழே இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். பார்த்துட்டிங்களா? இதை பார்த்துருப்பீங்க. ஸோ ரெண்டாவதா, ஓகே, ரெண்டாவதாக கவர்மெண்ட் காலேஜில் நான் படிக்கணும் அப்படின்னு இருப்பீங்க. கவர்மெண்ட் காலேஜ்லேயும் அட்டானமஸ் காலேஜ் 3 இது இருக்குது, அதை நான் அந்த அட்டானமஸ் லிஸ்ட்டில் சொல்லிட்டேன். அடுத்து கவர்மெண்ட் காலேஜில் நான் படிக்கணும், கவர்மெண்ட் காலேஜ் லிஸ்ட்டை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீங்க. கவர்மெண்ட் காலேஜுக்கும் நம்ம வீடியோ போட்டாச்சு. இந்த பாருங்கள், இதில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இதில் மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் எது எது அப்படிங்கிறதையும் நான் இதில் ஃபுல்லாக இந்த டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கும் இருக்குது, அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அடுத்து இன்னொரு டவுட் வரும், நான் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து என்னட்ட கேட்கக்கூடியது, சென்னை ரீஜனில் சொல்கிறீங்க, கோயம்புத்தூர் ரீஜனில் சொல்கிறீங்க, நாமக்கல் ரீஜனில் சொல்லியிருக்கீங்க, அதுக்கடுத்து திருச்சி ரீஜனில் சொல்லியிருக்கீங்க, மதுரை ரீஜனில் சொல்லியிருக்கீங்க, திருநெல்வேலி ரீஜனில் சொல்லியிருக்கீங்க, விழுப்புரம் ரீஜனில் சொல்லியிருக்கீங்க. அப்போ இந்த ரீஜன் வைஸ் பார்க்கும் போது அந்த எல்லா மாவட்டமுமே எல்லா டிஸ்ட்ரிக்குமே இதில் அடங்கும். அந்த வீடியோவும் இங்கே இருக்குது. ஸோ ஓகேவா? எல்லாருமே என்னட்ட கேட்பீங்க, ஏன்னா வந்து நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, இந்த டிஸ்ட்ரிக்டில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, நான் சொல்கிற காலேஜ் மட்டும்தான் நல்ல காலேஜ், மற்ற எல்லாமே அந்த லெவலுக்கு பெரிய லெவல் காலேஜ் கிடையாது, அந்த லெவலுக்கு அது பெனிஃபிட்டான காலேஜே கிடையாது. ஸோ கவர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட்டு, எல்லாமே சேர்த்து ரீஜன் வைஸ் காலேஜும் நான் போட்டேன். ஒரு ஒரு ரீஜனுக்கும் தனியாக பிரித்து, சென்னை, கோயம்புத்தூர், நாமக்கல், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருச்சி, அதுக்கடுத்து மதுரை, அதுக்கடுத்து திருநெல்வேலி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விழுப்புரம், எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன். இந்த வீடியோவையும் நீங்கள் டிஸ்ட்ரிக் வைஸ், அந்த ரீஜன் வைஸ் பார்க்கணும்னா அதுலேயும் போய் பார்த்துக்கலாம். இப்போ 3 டைப் ஆஃப் வீடியோ போட்டாச்சு, அட்டானமஸ் போட்டாச்சு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜ் எவ்வளோ இருக்குது அதையும் போட்டாச்சு, அதுக்கடுத்து ரீஜன் வைஸும் போட்டாச்சு. இந்த 3 வீடியோவும் நீங்கள் போய் மறுபடியும் பார்க்கணும், பார்த்தா தான் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்களா? அதுக்கடுத்து நீங்கள் இந்த வீடியோக்கள் பார்த்தே நீங்கள் வந்து எல்லாருமே சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க, சாய்ஸ் லிஸ்ட் வச்சுருப்பீங்க. இப்போது இந்த காலேஜில் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். இப்போ அந்த ஜென்ரல் ரேங்கை நம்ம பார்ப்போம். எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெப்சைட்டுக்குள்ளே போங்க. இப்போ வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, நான் அதை பண்ணியே காமிக்கிறேன், நீங்கள் இதை பாருங்கள். இதை பார்த்தா நீங்கள் இப்போ நான் சொன்ன காலேஜ் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு இது மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் வீட்டில் உட்காந்து உங்களுடைய வெப்சைட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டீங்க. போனதுக்கப்புறம் நீங்கள் சைடில் ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை டச் பண்ணுங்கள். அந்த வெப்சைட்டுக்குள்ளே இருக்கும்போது இந்த சைடில் ஒரு பட்டன் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டீங்களா? இப்போ கீழே வந்தீங்கன்னா கட் ஆஃப்னு இருக்கும், அந்த கட் ஆஃபை கொடுங்க. கொடுத்துட்டிங்களா? கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே போகும், உள்ளே போயிடுச்சா?
உள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, மேல கட் ஆஃப்னு ஒன்று இருக்கும், அந்த கட் ஆஃபை பார்க்காதீங்க. கட் ஆஃப்னு இந்த இடத்துல இருக்கும், கட் ஆஃபை பார்க்காம அந்த இடத்துல ரேங்க்னு மாத்துங்க. ரேங்க்னு மாத்திட்டீங்களா, மாத்திட்டு கெட்டு டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருங்க. கீழே காலேஜோட கோடு கேட்கும், உங்களுக்கு நீங்க பார்த்து வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அட்டானமஸ் கவர்மெண்ட், அதுக்கடுத்து ஒரு ஒரு ரீஜனுக்கும் காலேஜ் சொல்லியிருக்கேன்னா, அதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுருப்பீங்களா, அதை இந்த காலேஜ் எந்த காலேஜ் உங்களுக்கு வேணுமோ அந்த காலேஜோட கூட போடுங்க, போட்டுருங்க. இப்போ நான் சும்மா உதாரணத்துக்கு ஒரு காலேஜோட கூட போட்டேன். போட்டதுக்கப்புறம் அந்த காலேஜில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்லாம் வருது. ஆனால் புது புது டிபார்ட்மெண்ட்டும் இந்த வருடம் அறிமுகப்படுத்தியிருக்கலாம், ஆனால் போன வருடம் உள்ள டிபார்ட்மெண்ட் நிறையா காலேஜில் அப்படியே தான் இருக்குது. ஏஐ, அதுக்கடுத்து சிஎஸ்பிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, இந்த டிபார்ட்மெண்ட் தான் புதுசாக உள்ளே வந்திருக்கு, ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டீங்க, போனதுக்கப்புறம் ஓசியா, ஓசியில் ஒரு இது இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் ஒன்னுலேருந்து இந்த வருடம் வந்திருக்கக்கூடிய ரேங்க்குங்கிறது 156,278 மொத்தமாக வந்திருக்குது. 156,278 ரேங்க் வந்திருக்கு. அப்போ 156,278 ரேங்கில் ஒன்றுலேருந்து இவ்வளவு இருக்குது. அப்போ ஓசியில் இந்த இடத்துல இப்படி கிடச்சிருக்கு. இப்போ என்ன கிடச்சிருக்கு, இந்த இடத்துல இப்படி ஒன்று கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த இதை பார்த்துக்குங்க. ஸோ நான் சொல்கிறத நீங்கள் இதே மாதிரி பாருங்கள். இப்போது இதுதான் வந்து லாஸ்ட் கிடச்சிருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, ஒன்றுலேருந்து இப்போ கடைசியாக கிடச்சிருக்க வரைக்கும் நீங்கள் இதில் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பிசிக்கும் பார்க்கலாம், பிசி எம்முக்கும் பார்க்கலாம். எம்பிசிக்கு மூணு இது இருக்கும், மூணு இது இருக்கேன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. மூணையுமே ஆட் பண்ணுங்கள், மூணையுமே ஆட் பண்ணுங்கள். மூணையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருதோ, மூணையும் கூட்டுங்க, மூணையும் கூட்டினா எவ்வளோ வருதோ அதுதான் அங்கே வந்து கடைசி லெவல் ரேங்க்கு. அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எஸ்சிக்கு பார்த்துக்குங்க, அதுக்கடுத்து எஸ்சியை பார்த்துக்குங்க, அடுத்து எஸ்டி பார்த்துக்குங்க. இப்படி தான் இதை பார்க்கணும், ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஜென்ரல் ரேங்க் வழியாக எப்படி பார்க்கணுங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ ஜென்ரல் ரேங்க் மூலியமாக இந்த மாதிரி தான் ஓசியில் உள்ளவங்களுக்கு எந்த ரேங்க்கில் கிடச்சிருக்கு, பிசியில் உள்ளவங்களுக்கு எந்த ரேங்க்கில் 2021 கிடச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ஃபஸ்ட் ரவுண்டில் ஒன்றுலேருந்து ஒரு 14,500 வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ 14,700 பேர் வந்து உள்ளே போகிறாங்க ஃபஸ்ட் ரவுண்டில். அப்போ போன வருடமும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக ஃபஸ்ட் ரவுண்டில் உள்ளவங்களுக்கு இது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். செகண்ட் ரவுண்டில் உள்ளவங்களுக்கும், தேர்ட் ரவுண்டில் உள்ளவங்களுக்கும், ஃபோர்த் ரவுண்டில் உள்ளவங்களுக்கும் எந்த ரேங்க் வரைக்கும் இருக்காங்களோ அந்த ரேங்க் வரைக்கும் தான் நீங்கள் கண்டிப்பாக இந்த காலேஜை எடுக்க முடியும். அதனால் தெரிஞ்சுக்குங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம அட்டானமஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, கவர்மெண்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, ரீஜின் வைஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ நீங்கள் இந்த மாதிரி தான் பார்க்கணும், ஓகேவா? இதை பார்த்து முடிச்சுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நான் கடைசியாக சொல்லிட்டு போக விரும்புகிறது என்னென்னா, நிறைய பேருங்க எனக்கு கம்மியான கட் ஆஃப் இருக்குது, லோவான கட் ஆஃப் இருக்குது, பக்கத்தில் இருக்கவங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய எல்லாருமே வந்து காலேஜில் போய் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து நான் வந்து இன்னும் படிக்கவே இல்லை, நான் கவுன்சிலிங் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்காது கிடைக்காதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, கம்மியான கட் ஆஃபில் உள்ளவங்களுக்கும் இங்கே சீட்டு இருக்குது, உங்களுக்கு கிடைக்காமலாம் போகாது. ஏங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டுக்கு நம்ம பார்த்தோன்னா, அமௌண்ட்டு பணம் நிறையா இருந்துச்சுன்னா நம்ம தனியாக ஒரு யூனிவர்சிட்டிலே போய் படிக்கலாம். நமக்கு நம்ம கவுன்சிலிங் மூலியமாக தான் போகணும். கவுன்சிலிங் மூலியமாக போனால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. கவுன்சிலிங் மூலியமாக போனால் நீங்கள் தைரியமாக ஒரு பேங்க்கில் போய் லோன் கேட்கலாம், நான் கவர்மெண்ட்டில் சீட் எடுத்திருக்கேன் எனக்கு லோன் கொடுங்கன்னு கேட்கலாம். அதுக்கடுத்து கவர்மெண்ட்டில் நீங்கள் போனீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 60,000 ரூபாங்கிற 60,000-70,000 ரூபாக்குள்ளே தான் ஃபீஸ் வரும். அதை தெரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது விஷயம், மூணாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தா அதுக்குள்ளே டிகிரிங்கிறதே வேறு லெவல். ஏன்னா அதுலேயும் அட்டானமஸ் காலேஜில் நீங்கள் படிச்சிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் நல்லா படிக்கணும். அட்டானமஸ் காலேஜ் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களே வந்து எல்லாத்தையுமே நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. அதை விட அவங்களுக்கு ஸ்பெஷலிட்டிஸ்லாம் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த இதிலேருந்து நான் சொல்கிறது. ஸோ ஓகேவா? ஸோ இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, நம்ம வந்து இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை விட்டே வெளியே போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுலலாம் இருக்காதிங்க. உங்களுக்காக தான் நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுட்டு வந்துட்ருக்கோம். குறைந்த கட் ஆஃப்லேருந்து அதிகமான கட் ஆஃப் வரைக்கும் எல்லாருமே நல்ல காலேஜில் போகணும் அப்படிங்கிறது நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறது. வீடியோவே இதுக்காக தான் போடுறோம். ஸோ நிறையா பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, இன்னொரு டவுட் இருக்கும். இப்போது இதே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோலேயே நான் சொல்கிறேன். ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு சீட்டு கிடச்சிருந்தா, ஸ்போர்ட்ஸு, எக்ஸர்வீஸ் மேனு, டிஃப்ரெண்ட்லி ஆபிள்டு பர்சனுக்கு ஒரு சீட்டு கிடச்சிருந்தா இப்போது நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஜென்ரல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்கலாம். உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங்கில் நீங்கள் 7.5 இருக்கலாம். அங்கே ஒரு சீட்டு கிடச்சின்னா உங்களுக்கு 3 கிடைச்ச மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் போய்க்கலாம். 100% உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குங்க, ஓகேவா? அடுத்து ப்ரோ, எனக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து எப்படி பார்க்கணுன்னு சொன்னீங்க, நான் பார்த்துட்டேன். 7.5 உள்ளவங்க எப்படி பார்க்குறது கேட்கலாம். நான் சொல்கிறது என்னென்னா, 7.5 இருக்கீங்களா, இந்த வருடம் உங்களுக்கு 10,978 சீட்டு தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு ரவுண்டும் யாராக இருந்தாலும், ஜென்ரலாக இருந்தாலும், நீங்கள் வந்து
சாதாரணமாக 7.5 இருந்தாலும் எல்லாருமே பார்க்க வேண்டியது என்னென்னா வேக்கன்சி லிஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணணும். வேக்கன்சி லிஸ்ட்டை பார்க்கணும். ஒரு ஒரு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் வேக்கன்சி லிஸ்ட்டை பார்த்தா தான் நீங்கள் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வர முடியும். 7.5 எவ்வளோ சீட்டு மிச்சம் இருக்குது, ஜென்ரலில் எவ்வளோ சீட்டு மிச்சம் இருக்குது, ஒரு ஒரு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் பார்க்கணும். ஸோ அதனால் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். கவுன்சிலிங் டேட்டு மிக விரைவில் வந்துடும், 10ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சுருவாங்கங்க. எந்த கவலையும் பட வேண்டியதாக 10ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும். ஏன்னா ரொம்ப நாளாகவே அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இந்த நீட்டு தான், நீட் ரிசல்ட்டுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீட் ரிசல்ட் வந்துருச்சு ஒரு வழியாக, அதனால் யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை, கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் போய் பார்த்து வச்சுக்கோங்க. நான் வந்து எதுக்காக இந்த கடைசியில் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு ஒரு ஒரு வாட்டியும் நான் வந்து காலேஜ் லிஸ்ட்டை சொல்ல முடியலை. ஏன்னா வந்து நீங்களே நினச்சி பாருங்கள், ஒரு ஒரு வாட்டியும் ஒரு 15 நிமிஷம் வந்து உங்களுக்காக காலேஜ் டீட்டெயிலே போட்டு காலேஜில் இது இருக்குது அது இருக்குதுன்னு நான் சொல்கிறதுக்கு எனக்கு அந்த லெவலுக்கு அந்த காலேஜை மறுபடியும் சொல்லையில் எனக்கு செம்ம வெறுப்பாகுது. அதனால் அது வேணாம், இப்படி போய் பாருங்கள், உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். வேறு என்ன டவுட்டு, வேற ஏதாவது உங்களுக்கு புதுமையான டவுட், இந்த அப்வோர்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எதுவும் வேணுமா, இல்லை எல்லாமே ஓகே தாங்க, நான் வந்து கவுன்சிலிங் போய் நான் வந்து அதை அட்டன் பண்ணியில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயிலாக நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. வேறு ஏதாவது புதுமையான அப்டேட் வந்தால் நம்ம பார்க்கலாம். நாளையிலேருந்து நம்ம சேனலில் கொஞ்சம் எல்லா டிடிஜிஸ்க்கும் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன். ரொம்ப நாளாக வந்து நான் வந்து என்னுடைய பழைய கண்டென்ட்டுக்கு கொஞ்சம் மாறி தான் இந்த டிஎன்ஏ சம்மந்தமாக பேசிகிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ எஜுகேஷன் ஓரியன்டாக உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் இருந்தாலுமே நம்ம இந்த சேனலை இன்னும் ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும். அப்போ நீங்கள் நான் போடுற வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஆகணும், கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி ஆகணும். அப்போ நம்ம என்ன பற்றி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு காலேஜுக்கு போனால் அந்த காலேஜில் என்ன மாதிரியெல்லாம் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் நடக்கும், அதை பற்றியெல்லாம் நான் உங்கள்கிட்ட பொறுமையாக இன்னும் ஒரு 10 நாளைக்கு நம்ம ஜாலியாக பார்க்கலாம். அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. மற்றவங்க மாதிரி இவங்க வந்து அப்படியே எஜுகேஷனை பற்றி தான் போடுவாங்க, வேறு எதுவுமே இங்கே கிடையாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம சேனல் கிடையாது. நம்ம சேனலுங்கிறது முன்னாடியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சினிமா, அதுக்கடுத்து எஜுகேஷன், ஏதாவது புது எஜுகேஷனை பற்றி இப்போ தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ், ஏதாவது புதிய இன்ஃபர்மேஷன், அப்புறம் விளாகு நிறையா போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக நம்ம வந்து இப்போது ஒரு காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா பிளேஸ்மெண்ட் எப்படியெல்லாம் நடக்கும், ஸோ அதுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் ஆகலாம். ஏன்னா வந்து நான் இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன், நான் காலேஜில் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். என்ன ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஆப்டிடியூட் இருக்கும், அந்த ஆப்டிடியூட்டை கிளியர் பண்ணணும். ஆப்டிடியூட்லாம் கிளியர் பண்ணால் ஒரு உங்களுக்கு அடுத்த ரவுண்டுக்கு போகும், ஒரு ஒரு கம்பெனிக்கும் இது மாதிரிலாம் நடக்கும். ஏங்க நாங்கள் என்ன காலேஜே படிக்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயே நீங்கள் எங்கள்கிட்ட சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு சிஎஸ்சி, ஐடி, இசிஇ இந்த மாதிரி எடுத்து நம்ம படித்து ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகணும்னா என்ன மாதிரி நம்ம ஒரு ஃபியூச்சரை நம்ம அமைச்சிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் வரக்கூடிய வீடியோக்களில் சொல்லுவோம். அதுக்கடுத்து இந்த ஸ்காலர்ஷிப்பு வந்து போன வீடியோவில் நான் வந்து போன வீடியோவில் ஸ்காலர்ஷிப்பை சம்மந்தமாக நம்ம வந்து இந்த காலேஜ் தோஸ்த்தை பற்றி சொல்லியிருந்தோம். அந்த காலேஜ் தோஸ்த்தை பற்றி எல்லாம் கேட்கலாம். என்னங்க நீங்கள் காலேஜ் தோஸ்தெல்லாம் சொல்லிட்டீங்களே, ஐயோ அது விளம்பரத்தில் தானே, கண்டிப்பாக நீங்கள் பண்ணது எல்லாமே ஆடு தானே அப்படின்னு கேட்கலாம். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அனுப்புகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதுக்காக தான் அதை சொன்னேன். கீழே கூட அந்த காலேஜ் தோஸ்த்தை வைக்கிறேன், மறுபடியும் போய் பார்க்குறவங்க பார்த்துக்குங்க, பார்க்காதவங்க வேண்டியதில்லை. ஸோ நான் இன்னொரு ஸ்காலர்ஷிப் சம்மந்தமாக சொல்லணும். இந்த மத்திய அரசு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்காலர்ஷிப்பை அறிவிப்பாங்க. ஆனால் அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அதுக்கு 80% மேலே மார்க் வேணும், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு, இந்த மாதிரி எந்த ஒரு லெவல்லையும் நீங்கள் ஒன்று கூட உங்களுக்கு நீங்கள் வாங்கக்கூடாது. எங்கேயுமே நீங்கள் வந்து எந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு இதையும் வாங்கக்கூடாது. இந்த மாதிரி எந்த ஸ்கீமையும் வாங்காமல் இருந்தீங்கன்னா தான் அதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதை பற்றி நம்ம வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோ நான் வந்து பார்க்குறேன். என்னடா அது, நம்ம வந்து இதுதான் கவுன்சிலிங் தான் முடிஞ்சிருமே அப்படின்னு நான் இந்த உங்களோடயே வந்து ட்ராவல் பண்ணி ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஜாலியாக பேசலான்னு இருந்தேன். பட் நம்மளை வந்து ரொம்ப வெயிட் பண்ண வச்சிருச்சு, ஓகேவா? ஸோ கவுன்சிலிங்காக நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய வீடியோக்களில் உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான், நீங்கள் ஒரு காலேஜில் போய் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா என்ன மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக இனிமேல் நம்ம வீடியோவில் பார்ப்போம். நன்றி, பாய். இது உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி சேனல். நன்றி, தேங்க்யூ, பாய்.